தத்தில் செயல்முறையை முன்னெடுப்பதற்கு அனைத்து மக்களுடைய ஆதரவும் கிடைக்கப்பட்டுள்ளது. நாங்கள் இன்றைய 100 days ஆக்டிவிசம் தொடர்பான இது அமல்படுத்தப்படக்கூடிய விடயங்கள் தொடர்பாக எங்களுடைய உரிமைகளுக்காக, அதாவது இலங்கையின் வடக்கு கிழக்கு மக்களுக்கு கௌரவமான உரிமைகளுடன் கூடிய அரசியல் தீர்வு வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தின் மத்தியில் இன்றைய ஆர்ப்பாட்டமானது முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. பிரதமர் இலங்கை ஜனாதிபதியாக இருந்த ஜனாதிபதியாளர்களுக்கும் இடம்பெற்ற இலங்கையின் ஒப்பந்தம் 13வது சீர்திருத்தமானது கைச்சாந்திரப்பட்டிருந்தது. அந்த ஒப்பந்தத்தின் 13வது திருத்தம் கொண்டு வந்தது. இந்த 13வது திருத்த பிரதம நீதியரசர் சர்வானந்தா ஜாஸ்தி சீஃப் மினிஸ்டர் அவர் வந்து சொல்லப்பட்டிருக்கிறார். கூடிய அரசியல் தீர்வுக்கான மக்கள் குரல்கள், நாங்கள் நாட்டை துண்டாடவோ தனியரசோ கேட்கவில்லை. இலங்கை நாட்டுக்குள் கௌரவமான உரிமைகளுடன் கூடிய அரசியல் தீர்வையே கேட்கிறோம். வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு அதிகார பரவலாக்கம் என்பது ஒரு ஜனநாயக உரிமையாகும். 13வது திருத்த சட்டமானது அரசியலமைப்பு ரீதியாக அதிகார பரவலாக்கத்துக்கான உரிமையை உறுதிப்படுத்துகிறது. இலங்கையின் வடக்கு கிழக்கு பெரும்பான்மை தமிழ் மக்களான நாம் ஆட்சிக்கு வந்த சிங்கள பெரும்பான்மை அரசுகளின் இனவாத கொள்கைகளால் பல்வேறு வழிகளாலும் அடக்கப்பட்டு வந்துள்ளோம். அது இன்று வரை தொடர்கிறது. இதுவே தமிழ் மக்கள் தமக்கான அரசியல் தீர்வு மற்றும் அதிகார பரவலாக்கம் குறித்து சிந்திக்க தூண்டியது. இதன் நியாயத்தன்மையை பிராந்திய நட்பு நாடான இந்தியாவும்